வரவு செய்திகள். தமிழக அரசு நிர்வாகத்தை முழுமையான டிஜிட்டல் முறையில் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக மாநில வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார். தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சி குறித்த தொழில்நுட்ப மாநாடு 2020 மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கருத்தரங்கு கூட்டத்தில் அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், தமிழகத்தில் அதிக அளவில் தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பொதுமக்கள் கொரோனா தடுப்பு நடைமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்த அவர், வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தமிழகத்தில் அடுத்த ஆண்டு 7600 பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்புகள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழகத்தில் புதிய பாடத்திட்டத்திலிருந்து 174 கேள்விகள் நீட் தேர்வில் கேட்கப்பட்டுள்ளதாக கூறினார். வரும் ஆண்டில் மாநிலத்தின் 980 பள்ளிகளில் அட்டல் டிங்கரிங் சோதனை மையங்கள் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் வணிகவரித்துறை அமைச்சர் கே சி வீரமணி, தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் நிலோபர் கபில் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரியலூரில் நீர் மேலாண்மை திட்டத்தின் கீழ் தனியார் சிமெண்ட் ஆலை நிதியுதவியுடன் ஏரி சீரமைக்கும் பணிகளை அரசு தலைமை கொறடா ராஜேந்திரன் இன்று தொடங்கி வைத்தார். அரியலூர் நகராட்சியின் முக்கிய நீராதாரமாக விளங்கும் இந்த ஏரியில் 3 மதகுகள் மற்றும் 635 மீட்டர் கரைகள் சீரமைக்கப்பட்டுள்ளன. மேலும் 1785 மீட்டர் நீளமுள்ள வரத்து வாய்க்கால்களும் புனரமைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் ரத்னம் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பட்டியலின மக்களை பாதுகாக்க தமிழக அரசு ஒரு கமிஷனை அமைத்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிஜேபி மாநில தலைவர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை அடையாறில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஊராட்சி மன்ற பிரதிநிதிகளின் சமூக பின்னணியை கொண்டு அவர்களை அவமதிப்பது கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்தார். இதனை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் விவசாயிகள் கொண்டு வரும் நெல்லை எந்தவித உச்சவரம்புமின்றி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்ய வேண்டும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொள்ளிடம் பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் ஒன்றில் 1000 மூட்டைகளுக்கு மேல் கொள்முதல் செய்யவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், கொள்முதல் நிலையங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என நாகை மாவட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்ற மாவட்ட கண்காணிப்பாளர் ஓம் பிரகாஷ் மீனா தெரிவித்துள்ளார். இன்று தனது அலுவலகத்தில் பொறுப்பேற்றுக் கொண்ட அவர், முக்கிய பிரச்சனைகள் குறித்து அனைத்து காவல்துறை அலுவலர்களுடனும் கலந்தாய்வு செய்து விரைவில் தீர்வு காணப்படும் என தெரிவித்தார். சிபிஎஸ்இ சார்பில் இணையவழி பயிற்சி வகுப்புகளில் உலக சாதனை நிகழ்த்தும் முயற்சியாக நாடு தழுவிய வகுப்புகள் நடத்தப்படுகிறது. 24 மணி நேரத்தில் அதிகம் பேர் பங்கேற்ற செயற்கை நுண்ணறிவு வகுப்புகள் நேற்று தொடங்கி இன்று வரை நடைபெற்றது. இதில் இதுவரை இல்லாத அளவிற்கு மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளதால் உலக சாதனை புத்தகத்தில் இடம்பெற வாய்ப்புள்ளதாக சிபிஎஸ்இ கூறியுள்ளது. சென்னை கிண்டியில் இயங்கி வரும் மாநில தொழில்நெறி வழிகாட்டும் மையத்தில் தற்போது வெளியிடப்பட்டுள்ள ஐபிபிஎஸ் கிளர்க் பணியிட தேர்வுக்கு கட்டணமில்லா இணைய பயிற்சி வகுப்புகள் வரும் 19 தேதி வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இதற்காக விருப்பமுள்ளவர்கள் இணையதளம் வாயிலாக பதிவு செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தஞ்சை பெரிய கோவிலில் அமைக்கப்பட்டு வரும் நவீன மின்னொளி அமைப்பால் கோவிலின் தொன்மை மாறாமல் பராமரிக்கப்படும் என திருச்சி வட்ட தொல்லியல் கண்காணிப்பாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தஞ்சை பெரிய கோவிலை இன்று பார்வையிட்ட அவர் செய்தியாளர்களிடம் பேசினார். நிர்வாக வசதிக்காகவே தொல்லியல் துறையில் திருச்சி வட்டம் உருவாக்கப்பட்டு 21 மாவட்டங்களில் உள்ள 162 பிரதான சின்னங்கள் பராமரிக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.